அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். என்னன்னு பாருங்க. ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஸோ ஒன்று இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், லெட் ஆர் பி தி ரிலேஷன் டிஃபைன் பை ஏ ரிலேட்டட் பி. எப்படி ரிலேஷன்? இஃப் ஏ பிளஸ் பி ஷுட் பி லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ். ஏயும் பியும் கூட்டினா ஆரோட குறைவாக இருக்கணும், ஏ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ரைட் டவுன் தி ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் தி பேர்ஸ், ஸோ எல்லா ஆர்டர்ட் பேரையும் லிஸ்ட் பண்ணுங்கள். தென் செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ். இதுதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். இங்கே பாருங்க. ஸோ ஆன் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏ ரிலேட்டட் டு பி, எப்படி ஏ பிளஸ் பி ஷுட் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஏவை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்னென்ன வாய்ப்பு இருக்குது? பிக்கு பி ஒன்றா இருக்கலாம், கூட்டினா ரெண்டு தான் வருது, ஆறோட கம்மி. ரெண்டாக இருக்கலாம், கூட்டினா மூணு, ஆறோட கம்மி. மூணாக இருக்கலாம், நாலாக இருக்கலாம், அஞ்சாக இருக்கலாம், ஆறாக இருக்க முடியாது. ஒன் ப்ளஸ் ஆறு ஏழு, ரிலேஷன் வயலேட் ஆயிடுது. சப்போஸ் ஏ ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு, இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ரிலேஷன் மூணுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு மூணு, மூணு நாலு போகாது. நாலு ஆரம்பிச்சிங்கன்னா நாலு ஒன்று நாலு ரெண்டு நாலு மூணு போகாது, ஏழாயிரும், ஏழு ரிலேஷன் வயலேட் ஆயிரும். அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு முடியாது. ஸோ அஞ்சு இதுதான் என்ன, அப்போ திஸ் ஆர் ஆல் தி பேர்ஸ். இதில் நம்ம என்ன செக் பண்ணணும், இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கான செக் பண்ணணும். பார்த்த உடனே தெரியும் ஒன்று ஒன்று இருக்குது, ரெண்டு ரெண்டு இருக்குது, மூணு மூணு இருக்குது, நாலு நாலு இருக்க முடியாது, நாலு நாளை கூடனா எட்டு, அஞ்சு அஞ்சு இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக என்ன கிடையாது, அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிமெட்ரிக்காக பாருங்கள், ஒன்று ஒன்று இருந்தால் ஒன்று ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ஒன்று இருக்கும், ஒன்று மூணு இருந்தால் கண்டிப்பாக மூணு ஒன்று இருக்கும், ஒன்று நாலு இருந்தால் நாலு ஒன்று, ஒன்று அஞ்சு இருந்தால் அஞ்சு ஒன்று. அதே மாதிரி நீங்கள் எதனால் செக் பண்ணுங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு இருக்குது, ரெண்டு மூணு இருந்தால் மூணு ரெண்டு இருக்கும், ரைட், ரெண்டு நாலு இருந்தால் நாலு ரெண்டு இருக்கும். ஸோ குழப்பமே இல்லாமல் என்னது, திஸ் இஸ் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுங்கள், மீனிங் ஏ ரிலேட்டட் டு பினா அண்ட் பி ரிலேட்டட் டு சினா ஏயும் சி ரிலேட் ஆகணும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஒரு கேஸ் இருக்கலாம். சே ஐ டேக் தி கேஸ் ஃபோர் டூ, அப்போ ரெண்டில் முடிக்கிறத பார்க்கணும். ஸோ நான் டூ ஃபோர் எடுக்கிறேன். ஸோ ஃபோர் டூ டூ ஃபோர், தென் ஃபோர் ஃபோர் ஷுட் பி ரிலேட்டட், நாளை நாளையும் கூட்டினா கிரேட்டர் தென் சிக்ஸ். ஸோ கிளியர்லி இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். யூ மே டேக் ஃபைவ் ஒன், பாருங்கள் திஸ் இஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் ஃபைவ் வயலேட் பண்ணுது. ஸோ என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, அது ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ட்ரான்சிட்டிவ் இல்லை, வெறும் சிமெட்ரிக் மட்டும்தான். அப்போ என்ன கிடையாது, ரிலேஷன் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இவ்வளோதான் பிள்ளைங்களா, ரொம்ப சுலபம். யூ ஷுட் லேர்ன் டு திங்க், எப்படி சிந்திப்பது என்று நீங்கள் கற்றுக்கொள்ளணும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள்கிட்டையும் கலாபாரதியை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.